ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரம் சொல்லித்தான். சின்ன மரத்தை பார்த்து, ஏய் நீ சின்னதாக இருந்துட்டுருக்க, பெருசாக என்னத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தா, நான் பார்த்தியா எத்தனை பேருக்கு நலல் கொடுத்துட்டுருக்கேன், எத்தனை பேர் நான் மதிக்கிறேன், கீழே வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லும்போது சின்ன மரம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான். வருத்தப்பட்டு என்ன இப்படி இருந்துட்டுருக்கோம், என்ன இப்படி இருந்துட்டுருக்கோம்னு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய தாய் மரம்னு சொல்லுவாள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன செடி, அந்த தாய் செடிகிட்ட சொல்லித்தான், இந்த மரம் வந்து என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம ஏன் இப்படி இருந்துட்டுருக்கோம், ரொம்ப இப்படி இருந்துட்டுருக்கோம்னு சொல்லும்பொழுது அந்த தாய் செடி சொல்லித்தான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கே உணர முடியும் அப்படின்னு சொல்லித்தான். அப்போது ஒரு பெரிய புயல் வருது. அந்த பெரிய புயலில் இந்த சின்ன செடி என்னாச்சு, எப்போவுமே வளைஞ்சு கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து நிமிந்து தான். அதுக்கப்புறம் அந்த மரம் எங்கே அப்படின்னு தாய் செடி கேட்டுதான், இங்கே தான் இருந்துட்டு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை பாரு கீழே விழுந்துருச்சு, அந்த கிளைகள்லாம் நிறைய பேர் உடச்சி வெட்டின்னு இருக்கா பாரு, இப்போ நீ நிலையாக நிற்கிற, அது நிலையாக நிற்கலை பார்த்தியா, இப்படி தான் நம்ம வாழ்க்கை. இன்னொன்று, நீ ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு சொல்கிற, நீ ஒரு கீரை, ஒருத்தருக்கு எவ்வளோ ஒரு பலனை கொடுக்கக்கூடிய உணவாக நீ மாறுற தெரியுமா அப்படின்னு சொல்லித்தான். அப்போ உணர்ந்தோம், நம்ம லைஃப்பில் எப்போவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இவா இப்படி இருந்துருக்காள், அப்படி இருந்திருக்கா, இந்த தொழிலில் நம்ம சின்னதாக இருந்துருக்கோமே, இவா பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், நம்ம ரொம்ப சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோமேனு வருத்த பண்ணிகிட்டு இருப்பேன். கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும், நல்ல முன்னேற்றம் வரும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்யக்கூடிய கடமையை செய்யுங்க, இறைவன் பார்த்துப்பார், உங்களை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்குண்டான குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.